இதுதாங்க சோம்பு இதை பெருஞ்சீரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோம்பை பொதுவாக உணவில் எதுக்கு சேர்ப்பாங்கன்னா சுவையை அதிகரிக்கிறதுக்கும் வாசனைக்காகவும் தான் ஆனால் இதை விட சோம்பில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் எல்லா ஹோட்டல்லையும் போய் பார்த்தீங்கன்னா சோம்பு அங்கே வச்சுருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சோம்பு எடுத்து வாயில் போட்டு நல்லா மின்னுட்டு வந்தாலே போதும் எப்பேற்பட்ட உணவும் நல்லா செரிமானம் ஆகிடும் அதுக்காகத்தான் தினமும் காலையில் காபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சோம்பு தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூளை நல்லா சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை எண்ணற்ற நன்மைகள் இந்த சோம்பு நீரில் இருக்குது அதுவும் வெறும் வயத்தில் இந்த சோம்பு தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் பல நன்மைகள் இருக்கு சரி சோம்பு தண்ணீரை எப்படி தயார் செய்யணும் அதை யாரெல்லாம் குடித்தா ரொம்ப நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க அதில் ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி தண்ணியை விடுங்க இப்போ இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பை எடுத்து போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் சரி யாரெல்லாம் இந்த சோம்பு நீரை குடித்தா ரொம்ப நல்லது சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் செரிமான பிரச்சனையால் அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றதால செரிமான பிரச்சனை நெஞ்செரிச்சல் இதெல்லாம் இருக்கும் இவங்க இந்த சோம்பு நீரை தினமும் குடிக்கணும் அப்படி குடித்தா நல்லா செரிமானம் ஆகிடும் அதே மாதிரி வாய்வு தொல்லை வயிறு உப்புசம் இதை மாதிரி பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்களும் இந்த சோம்பு நீரை தினமும் எடுத்துக்கலாம் இது வயிற்றில் உள்ள எல்லா கோளாறையும் குணமாக்கிடும் அப்புறம் குளிர்காலம் மழை காலம் இதெல்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் கூடவே சளி பிரச்சனையும் வந்துடும் அப்போ நம்மளால் சரியாக சுவாசிக்க கூட முடியாது ரொம்ப சிரமப்படுவோம் அந்த சமயத்தில் இதை மாதிரி ஒரு சூடான சோம்பு நீரை குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் சளி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் நாம் சுலபமாக சுவாசிக்கவும் செய்யலாம் சில பேருக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த சோம்பு நீர் உதவுது இது இரத்த அழுத்தத்தையும் இதய துடிப்பையும் கட்டுப்படுத்துறதுக்கு உதவுதுங்க சில குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த சோம்பு நீரை குடித்தாங்கன்னா இதில் இருக்கிற அணித்தோல் அப்படிங்கிற வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா பெண்களோட உடம்பில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தூண்டி தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு உதவுது இன்னும் சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிகமான வயிற்று வலி இரத்தப்போக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த சோம்பு நீரை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் இது பெண்களோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை நல்லா தூண்டி மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வலியை குறைக்கும் சில பேர் அசைவ உணவோ பூண்டோ ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அவங்க வாயில் நாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் இதை மாதிரி சமயத்தில் இந்த பானத்தை குடிச்சிங்கன்னா அந்த வாய் நாற்றம் போயிடும் அது மட்டும் இல்லை பல்லையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சோம்பு நீர் உதவுது இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை நிறுத்திக்கலாம் இதை வடிகட்டிக்கணும் வடிகட்டிட்டு குடிக்க வேண்டியது தான் இதில் எதையும் கலக்க வேண்டாம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் இது ஒரு அருமையான மருந்துன்னே சொல்லலாங்க இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பெற்றிருக்க முடியாத ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருமே இதை குடிக்கலாம் இது ரொம்ப சீக்கிரத்துலேயே மலட்டுத்தன்மையை போக்கி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் நம்ம கல்லீரலில் இருக்கிற நச்சுக்களை நீக்கி அந்த கல்லீரலை பலமாக்குறதுக்கும் இது உதவுது சில பேர் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்க அப்படிப்பட்டவங்க இந்த சோம்பு நீரை குடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் இது மூளையில் பிட்யூட்ரி சுரப்பியால் சுரக்கப்படுற மெலட்டனின் அப்படிங்கிற இயற்கையான ஹார்மோனை சரியாக உற்பத்தி செஞ்சு நமக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சோம்பு நீரை தினமும் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வளர்ச்சிதை மாற்றத்தை சரி செஞ்சு உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை எரிக்குது அதனால் வயிற்று சுற்றி இருக்கிற தேவையற்ற சதைப்பகுதி எல்லாம் கரையும் தொப்பையும் கரைஞ்சி உங்கள் உடல் அமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கும் இது ரத்தத்தையும் சுத்தப்படுத்துங்க ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான யூரிக் ஆசிடை இது வெளியேற்றுது அதே மாதிரி இதில் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குங்க இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது பொதுவாக பெருஞ்சீரகத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே புற்றுநோயை தடுக்கும் இந்த சிறுநீரகத்தில் இருக்கிற நச்சுக்களை எல்லாத்தையும் வெளியேற்றிடும் அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த குறைபாடுகளை சரி செய்யும் வைத்து புண்ணு இருமல் மூச்சிறைப்பு இதை எல்லாத்தையும் இது குணமாக்கும் நீங்கள் தினமுமே காப்பீட்டிக்கு பதிலாக காலை வேலைகளில் வெறும் வயிற்றில் இதை மாதிரி சோம்பு நீரை தயார் செஞ்சு குடிச்சிட்டு வரலாம் இதில் எந்த பக்க விளைவும் கிடையாது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த அடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்